ஹாய், வெல்கம் டு இன்சி கிச்சன். ஆட்டுக்கால் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாதி மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணி இது மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. இதுக்கு மசாலா தேவையே இல்லை, நம்ம இதே மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 2 பாதாம் சேர்த்துக்குங்க. இதை மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை பால் புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் 1 ஆட்டுக்கால் தான் எடுத்திருக்கேன், 4 கால். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் ஹீட் ஆனோடனே சின்ன சைஸ் பட்டை 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்குங்க. மீடியம் சைஸில் 2 வெங்காயம், 1 தக்காளி, கொஞ்சமாக மல்லி புதினா, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்துக்குங்க. நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க, மல்லி இலை எல்லாம் சேர்த்துக்குங்க. தக்காளியும் சேர்த்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் மட்டனையும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். இதுக்கு மசாலா தேவையில்லை. 1 6 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. ரெண்டு டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் கூட சேர்த்துக்குங்க. அடுத்து நம்ம ஆட்டுக்கால் சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இல்லை, உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்து நம்ம அந்த அரைச்சி வச்ச மசாலா பால் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 7 விசிலுக்கு அப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம். கால்லாம் நல்லா வெந்திருக்கு, நமக்கு கிரேவியாகவும் இருக்குது பாருங்கள். இப்போ உருளைக்கிழங்கு, ஒரு மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்கு சேர்த்து 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. குக்கர் க்ளோஸ் பண்ணி 1 விசிலுக்கு விடுங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்